Hello gamers, welcome back. This is Tamil Gamers Brotherhood aka TGB. Welcome back my dear brothers and sisters. Okay, in this video, we will talk about what we will guys. நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்னா, எப்படி வந்து டைமண்ட் வவுச்சர்ஸ், அதாவது 100 டைமண்ட் வவுச்சர்ஸ் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறையா விஷயங்கள் இருக்குது கைஸ். அண்ட் வந்து கரேனால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கோ, அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எத்தனை ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு. என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிவ்அவே ஐயோ எனக்கே மறந்து போச்சு. ஆ, டெய்லியும் வந்து ஒருத்தருக்கு வந்து 420 டைமண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிமோடிவில் போய்ட்டு டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் நிமோடிவ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த சேனலை ஃபாலோ பண்ணால் 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி வந்து ஒருத்தர் ஒரு லக்கி வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 420 டைமண்ட் கொடுப்போம். ஸோ நேற்று போட்டிருந்தோம், முன்னாடி நேற்று யார் ஜெயிச்சாங்கன்ட்டு. ஸோ அவங்கள வந்து நாளைக்கு வந்து போடுறோம். இன்றைக்கி அதாவது நேற்று வின்னர் யாருன்ட்டு இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் வந்து போட்டுருவோம். ஓகே, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் அண்ட் வின் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ மேட்ச் அண்ட் வின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது, சில டைம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பழகிட்டேன். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஓப்பன் பண்ணுற விஷயம். நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் வந்து செம்ம நிறையா பக்ஸ் இருக்குது. இங்கே பற்றி அங்கே ஒருத்த வச்சு இது வேறு பண்ணி விட்டான். மறுபடியும் நான் வந்து இது வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்து 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 தான் உள்ளே போனோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னென்னா, நார்மலாக ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லவே இல்லை. ஃப்ரீ ஃபயரில் வந்து பிளேயர்ஸ் அதிகமாகிட்டங்காட்டி இவனுக்கு வந்து இவனோட சிபியு அதெல்லாம் வந்து இன்னும் இன்க்ரீஸே பண்ணாமல் வச்சுருக்காங்க. இவங்களோட ஆப்பெல்லாம் வந்து இன்னுமே செம்மையாக டெவலப் பண்ணோம். அப்போ தான் வந்து இவங்களுக்கு பழைய மாதிரி கன்ஃபார்மாக வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் ஏகேக் வந்து எய்ம் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ ட்ராகன் ஏகேக்கை எய்ம் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னொரு பாக்ஸ் எங்கேயோ நான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணேன், ஆனால் அது எங்கேன்னு எனக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதான் நானும் ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இது பாக்ஸ் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அட்டாட்டே என்னடா எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பனே ஆகல. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெர்மனன்ட் கன் ஸ்கின்ஸ் கைஸ். ஸோ இதை தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 லூட் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பெர்மனெண்ட்டாக கன் ஸ்கின்ஸ் வாங்கிக்கலாம். 2 கேரக்டர் கிடைக்கும் அண்ட் 6 கார்டும் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஈவெண்ட் தான். ஓகே, ஓ 6 கார்டு தான் இருக்குது. ஸோ சேடு, அதாவது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரி, அடுத்து என்ன தான் வருதுன்னு பார்த்தா அடுத்து வந்தது ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகி போச்சு. சரி ஓகே, இப்போ கடைசியில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 கார்டு தான் ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ கன்ஃபார்ம் ட்ராகன் எக்கை வாங்கி ஆகணும். ஸோ இப்போ வந்து எந்த கார்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th கார்டை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் ட்ராகன் எக்கை கிடச்சிருச்சு. சமம் 10 FF டோக்கன் ஆர் கிராண்டட் அஸ் யூ ஆல்ரெடி ஓன் த ஐட்டம் ஆன் த கார்டு அப்படின்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி அந்த ட்ராகன் எக்கை பெர்மனெண்ட்டாக இருக்குங்காட்டி உனக்கு வந்து அதுக்கு பதிலாக 10 FF டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன், வச்சு ஜாலி பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு என்கிட்ட ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஸே இல்லை. ஸோ மறுபடியும் நமக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அதில் கரெக்டாக போட்டுட்டானுங்க. டே ஒன்று அது முடிஞ்சு போச்சு. டிஓவில் நான் ஸ்குவாடு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்ட்டானுங்க. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயங்கள் மாற்றணும், இல்லை சில விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அஃபீஷியலாக வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சர்வேயில் போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து தெரிவிக்கலாம். தெரிவிச்சிங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்தந்த கேள்விக்கெலாம் நீங்கள் என்னென்ன பதில் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது வந்து கன்சிடரபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிறையா சேஞ்சஸ் ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வருவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயரில் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் அப்டேட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் நல்லா இல்லைன்னா முக்கால்வாசி பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லாவே இல்லை, பழைய மாதிரி என்னால் ஃப்ரீ ஃபயர் விளாட முடியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆஃப் த பீப்புள் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. ஸோ அதனால வந்துட்டு மேபி இவனுக்கு வந்து பழைய ஃப்ரீ ஃபயரே திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சான்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதை வந்து மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு செம பெனிஃபிட்டு தான். ஏன்னா நீங்கள் இது பண்ண பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது விளாட்றதுக்கு, அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து இந்த சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அது பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கே வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ ஃபயர்லேருந்து. ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த சர்வே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஸோ
மறக்காமல் நீங்கள் போயிட்டு ஃப்ரீ ஃபயரில் அது இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த சர்வே எங்கடா இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இந்த லிங்க் எப்படிலாம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வந்துடும். இருங்க, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டு ஏக ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த சர்வே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் சாட்டிஸ்ஃபிகேஷன் சர்வே, அதாவது புது வெர்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் முழுமையாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்களா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதிலே வந்து நீங்களே தெரிவிச்சிடலாம் கைஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம்மையான ஈவெண்ட் கைஸ். லக்கி வவுச்சர் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து புதுசாக வரப்போகுது. இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்ஸில் வந்து வரும். ஸோ அது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 40 டைமண்டு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பன் வச்சுரு, டைமண்ட் வச்சுரு, அப்புறம் இன்குபேட்டர் வச்சுரு, மூணுமே கிடைக்கும். இது வந்து கிடைக்கிறதுக்கு 10 இது வந்து அட் அ டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 40 டைமண்ட், ஒரு இதுக்கே 40 டைமண்ட் ஆகும். ஸோ 10 வவுச்சர் 40 டைமண்டில் கிடைக்கிறங்காட்டி செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஆனால் இந்த பாக்ஸ் வந்து வரல, வழக்கம் போல் இந்த இதுலேயும் எரர் தான். இது வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நைட்டு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி நான் எதுவும் கேட்கல கரைநாட்டினோம். ஏன்னா நான் டெய்லியும் ஒவ்வொன்றா கேட்டிருக்கேன், உங்கள் விடுற எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்துட்டு டே இது வரலடா அது வரலடான்னு மாற்றி மாற்றி கேட்குறமே தவிர இவனுக்கு விடுறது எல்லாமே இப்படியே தான் இருக்குது. ஏதோ சர்வரில் செம ப்ராப்ளம் இருக்கும் போல். சரி ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்தை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் இதுவும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இது வேறு கிடைக்க போகுது. எலைட் பாஸ் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 10-15% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த பேட்ஜஸ் ஃபுல்லாக கலெக்ட் ஆச்சுன்னா எலைட் பாஸ் மேபி ஃப்ரீயாக கிடைக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரெஸ் பண்டில் ஃப்ரீயாக கிடைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஆஃபர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 லட்சம் பேட்ச் கலெக்ட் ஆனங்காட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஒரு நாளைக்கு அப்புறம் அஞ்சு இது கொடுத்துருக்கானுங்க, 5 பேட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 கோடிக்கு ஒன்று, 2 கோடிக்கு இது இவ்வளோ கொடுத்துருக்கானுங்க. அடுத்து 10 கோடிக்கு ஒன்று, 25 கோடிக்கு ஒன்று, 50 கோடி மட்டும் கலெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு ட்ரெஸ் கொடுக்க போகிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பின்னாடி அந்த ஷேடோவாக வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த சாமுராய் ட்ரெஸ் மாதிரி ஒன்று, மேபி அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து இவனுக்கு எலைட் பாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 3 கோடி தான் வந்திருக்கு. இது வந்து 50 கோடி ஆகும், இதுக்கு ரொம்பவே நிறையா நாள் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும் இந்த ஈவெண்ட் முடியிருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக இது வந்து ஒரு செம்மையான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இது எங்கே கிடைக்குண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை, கிரேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து கிடைக்கும். அண்டு இது வந்து 10 வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கிரேட்ஸில் வந்து நார்மலாகவே 10 ஃபுல்லாக கொடுக்க மாட்டானுங்க, அது ஏதாச்சும் இந்த கோல்டு ஒரு 300 அது இது அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது லைட்டாக இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அண்ட் வந்து எப்படி வந்து டைமண்ட் வச்சு 100 ஏர்ன் பண்ணுறது, சரி வெப்பன் வச்சு 100 ஏர்ன் பண்ண, டைமண்ட் வச்சு 100 வந்து இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு. வெப்பன் வச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வெப்பன் வச்சர் தான் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எஃப்எஃப் டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணும், அப்படி கலெக்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெப்பன் வச்சர்ஸ் வாங்கலாம், 20 வெப்பன் வச்சர் வாங்கலாம் 5 இது வச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஏகப்பட்டது கலெக்ட் பண்ணலாம் கைஸ். அண்ட் நான் இன்றைக்கி என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 12,000 meters வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து செம்ம ஈஸியாக ஒரே மேட்ச்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா, போயிட்டு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஜிப்லைனாக பார்த்து பிடிச்சிக்கோங்க. ஜிப்லைனில் முன்னாடி பின்னாடி ஒரு 10 தடவை போயிட்டு வந்தீங்கன்னாவே 12,000 meter வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு செம்ம சிம்பிளாக இருக்கும் கைஸ். ஸோ இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் 2020 வந்து உங்களோட விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை போயிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் சொல்கிறேன்னா சொல்லிக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான், உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான் அது, சொல்கிறதும் சொல்லாததும் உங்களோட ஒப்பீனியன் தான் கைஸ். ஓகே, நீங்கள் வந்து இந்த வெப்பன் வவுச்சர்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து இந்த நாளைக்கு நாளானிக்கு அப்புறம் நாளைக்கு ஃப்ரைடே நாளானிக்கு சாட்டர்டே, ஓகே நாளைக்கு நாளானிக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் சண்டே, 3 நாளும் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெப்பன் வவுச்சர்ஸ் வந்து 100 வெப்பன் வவுச்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அவனுக்கு 5 கொடுத்தான்னா 100 கிடைக்கும், 1 மட்டும் கொடுத்தான்னா 20 தான் கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன்.
அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலும் எல்லா கமெண்ட்டையும் மேக்ஸிமம் படிச்சிருவேன். ரிப்ளை பண்ணாத காரணம் என்னென்னா டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 கமெண்ட்ஸ் வருது, என்னால் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல, அது ஒரே ரீசன் தான். ஸோ தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, கண்டிப்பாக வந்து நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன், அதுக்கு வந்து நான் வீடியோலேயே ஸ்ட்ரைட்டாக வந்து பதில் சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கைஸ். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்க அதுக்கு பேர் என்னடாது மறந்து போச்சே, அச்சிச்சோ அது மட்டும் மறந்து போயிடுறா, கிவ்அவே 420 டைமண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் இருக்கும், nimotv/tgb அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதே மாதிரி கண்டிப்பாக நிறைய நல்ல வீடியோட சந்திக்கிறோம். அண்ட் இது ஸ்டார் வைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர், குட் எவ்ரி ஒன், டேக் கேர், பீஸ்.